ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் என்னென்னா, நிறைய பேர் கேட்டனால இந்த ஆன்மா சம்பந்தமான விஷயங்கள், ஆவிகள் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து முன்னாடி மாதிரி நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னனால அதனால சில தொந்தரவுகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் வெளியே போகும்போதெல்லாம் எங்களால் சில விஷயங்கள் கண்ணுக்கு நேராக பார்க்குறோம், என்னெல்லாமோ எங்களுக்கு பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சொல்கிறதுனால அதுக்கான பதிவு, சரிங்களா? இப்போ இந்த ஆன்மா, ஆவி, அந்த மாதிரி பித்ருக்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையானா 100%க்கு 100% உண்மையே, சரிங்களா? ஆன்மா இப்போ சில இடங்களில், ஈவன் சென்னையிலேயே எடுத்துருந்தீங்கனாலும் சரி, அவங்கவுங்க ஊர்லேயும் சரி, சில ஏரியாவுக்கு போக நைட் நேரத்துலையே பயப்படுவாங்க. ஏன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவை சொன்னோம்னா அந்த மக்கள் அங்கே இருக்கிறவங்க வந்து நம்மளை தப்பாக நினைப்பாங்க. ஆராய்ச்சி ரீதியாக இருக்கும் பொழுது அது நம்ம அந்த பேரெலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் சொல்லலை. பட் வந்து இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கும் பொழுது அது அவங்களோட விஷயங்கள்லாம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட ஆன்மாக்கள் இன்னமும் ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்கிறதும் உண்மையே. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்தவர்களும் தாராளமாக இந்த மாதிரி விஷயங்களில் உணர்ந்தவங்க, அது சென்னையில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஊரில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் அப்படி காட்சியாக பார்த்தவங்களாக இருந்தாலும் சரி, உணர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, தாராளமாக கீழே இந்த அமானுஷத்தை பற்றி உணர்ந்தவங்க கீழே தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நான் பார்க்குறேன், எனக்கு ஆனால் பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறவங்க, இப்போ நான்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பேன் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால். ஏன்னா இதுதான் எங்களுக்கு தொழில், இதுதான் எங்களுக்கு கர்மாங்கிறனால இதெல்லாம் ஒரு ஜாலியாக நாங்கள் பார்த்துட்ருப்போம். ஓகே, என்ன ஏதுன்னு ஆராய்ச்சியாக பார்ப்போம். இதே மாதிரி தான் நார்மல் பீப்புளால் பார்த்துட்டு இருப்பாங்களானா, கிடையாது. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி இந்த விஷயங்களே எங்களுக்கு பார்க்க வேண்டாம், எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுயஜாதகத்தில் உங்களுக்கு பாதகாதிபதி திசையோ மாரகாதிபதி திசையோ இல்லைன்னா அந்த அமானுஷ்யமான விஷயங்களை உணரக்கூடிய திசைகளோ இது எல்லாமே ஜாதகத்திலே தெரியும். அப்போது அவங்களுக்கு என்னென்னா, அந்த பீரியட் ஆஃப் டயத்தில் அந்த மாதிரி துர்தேவதைகள்னாலேயோ துர் ஆன்மாக்கள்னாலேயோ இவங்க பாதிக்கப்படணுங்கிறது விதிப்பயன் அந்த சுயஜாதகத்திலேயே இருக்கும். அப்போ அதையும் நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்த்துண்டு, அதை ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்துண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளும் செய்யும் பொழுது அது வரவே கண்ணுக்கே மாட்டாது. அதுக்கு தகுந்த மாதிரி பயங்கள் உங்களை விட்டு போயிடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பயந்துட்டு தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏரியாவையே மாற்றின்னு போயிடுவாங்க, அதை பார்க்கவே வேண்டான்னு. அது நான் தப்பு சொல்லலை, ஒரு வீடை மாற்றின்னு போகிறது நான் தப்புன்னே சொல்லலை. பட் சில பேரால் போகவே முடியாது, ஏன்னா அவங்களால அந்த ஒரு சில விஷயங்கள் பல லட்ச ரூபாயோ கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்போ தெரியாமல் போய் மாட்டின்ருவாங்க. அப்போ அதை தான் நம்ம நவுத்தணுமே ஒழிஞ்சு நம்ம பயந்து பயந்து ஓடிண்டே இருந்தால் ஓடிண்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது, ஒருவேளை அந்த மாதிரி இதில் பாதிப்பில் இருக்கீங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா சுயஜாதகம் பார்த்துக்கணும்னா நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம். தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி கைடன்ஸ் கொடுத்துடலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை எளிமையான முறையில் தாந்திரிக ரீதியாகவும் வழிபாடுகள் ரீதியாக எப்படி எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் யாரை முதல்ல வழிபடணும், இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்துகிட்டே இருக்கீங்க யாரை வழிபடணும்னு கேட்டிங்கன்னா, விடாமல் நீங்கள் வழிபட வேண்டியது பகவதி அம்மனை வழிபடுங்க. அதே போல் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். சரி, பகவதி அம்மனை சொன்னீங்க, என்னடா மகாலட்சுமியை கும்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம் நண்பர்களே. உண்மையான தத்துவம் என்ன அப்படின்னா, பூதங்களும் ஆவிகளும் ஆன்மாக்களும் யக்ஷர்களும் யக்ஷினிகளும் யார்கிட்ட ஜாஸ்தி இருப்பாங்கன்னா காளி தேவிகிட்ட கிடையாது. உண்மையாகவே அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ட்ரெஷர் காட், அதாவது வெல்த் காட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தான். இப்போ இந்த வெல்த்தை காப்பாற்றுறதுக்காகவே சில ஒரு சில ஆன்மாக்களும் சரி ஆவிகளும் சரி அதே மாதிரி சில தேவதா யக்ஷர்கள் யக்ஷினிகள்லாம் உண்டு. அப்போது இந்த பூஜைகளை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் மகாலட்சுமி பூஜையை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது அந்த எதிர்மறையான விஷயங்களை பார்க்காம நேர்மறையான, இப்போ நீங்கள் டைரெக்டாக அந்த மகாலட்சுமியை நீங்கள் வழிபடும் பொழுது என்ன ஆகும்னா, உங்கள் வீட்லேயே ஒருவேளை காயினே வச்சுருக்கீங்க, தங்க காசு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை என்ன பண்ணலாம் தாந்திரிக ரீதியாக, அந்த காசை எடுத்துட்டு டெய்லியே செய்யலாம். இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கோ தப்பு இல்லை, ஒரு 5-5 நிமிஷம் ஈவினிங் டயத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த காசை எடுத்து குலுக்கலாம். குலுக்கிண்டு சில பேர் இப்படி இப்படிலாம் தூக்கிப்பிடலாம் போட சொல்கிறாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. கையை வச்சுட்டு லைட்டாக அப்படியே நீங்கள் பண்ணிவிட்டு ஓ மகாலட்சுமி தேவியே நம்ம மகாலட்சுமி தேவியே நம்ம மகாலட்சுமி தேவியே நம்மன்னு சொல்லிக்கலாம்.
இந்த வழிபாடுகளை செஞ்சீங்கன்னா நல்ல மனம் கமழக்கூடிய விஷயங்களை நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல விசேஷ பலனை கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பூஜையில் இருக்கவங்க கொஞ்சோண்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டே வாங்க. டெய்லி கொஞ்சோண்டு அந்த பூஜை பண்ணும்போது வாயில் கொஞ்சோண்டு ஸ்வீட் போட்டுக்கிறதும் ஏலக்காய் போட்டுக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதும் தாந்திரிக ரீதியாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். பகவதி அம்மனை வழிபட சொன்னதுக்கு காரணம் என்ன? அப்போ பகவதி அம்மனை எல்லாத்துக்குமே நீங்கள் உடனே உருவப்படம் வச்சிடணும், பகவதியை ஃபோட்டோ வச்சிடணும் அப்படி இல்லை. ஆத்ம ரீதியாக நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்காங்க. எங்கே இருக்காங்க? கோயில்லையும் இருக்காங்க, உங்ககிட்டையும் இருக்காங்க, எங்கிட்டையும் இருக்காங்க, உங்கள் அகத்துலேயும் இருக்காங்க, எங்கள் அகத்துலேயும் இருக்காங்க. அகம் பிரம்மாஸ்மி. ஸோ அதனால் அந்த பிரம்மத்தை, அந்த பரபிரம்மத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வழிபடுறதும் ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். அப்படிங்கும்பொழுது மனசார பகவதி அம்மனை, சோட்டாரிக்கார பகவதி அம்மனை நினச்சிக்கலாம், கொடுங்கலூர் பகவதி அம்மனை மனசார நினச்சிக்கலாம், அந்த உருவத்தை நினச்சிக்கலாம் மனசுக்குள்ளே. அதுதான் அகத்தாந்திரிகம். அப்படிங்கும்பொழுது அகரீதியாக அந்த தெய்வத்தை மனசுக்குள்ளே கொண்டு போயிட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓம் பகவதி தேவிகாய சரிகா பராக, ஓம் பகவதி தேவிகாய சரிகா பராக, ஓம் பகவதி தேவிகாய சரிகா பராகன்னு சொல்லலாம். அப்போ கொடுங்கலூர் பகவதினா கொடுங்கலூர் பகவதி தேவிகாய சரிகா பராக், கொடுங்கலூர் பகவதி தேவிகாய சரிகா பராகன் மனசார நினச்சிக்கலாம். இதை நீங்கள் நினச்சிக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு சைவப்படையல் போடக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு படையல் கொடுக்கும் பொழுது பேரிச்சம்பளமும் கொஞ்சோண்டு தேன் வச்சுட்டு இந்த வழிபாடுகளையும் நீங்கள் தாராளமாக செஞ்சுட்டே வரலாம் நண்பர்களே. சரி, இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருது இது வந்து தெய்வங்கள் துர்தேவதைகள்னால இந்த பிரச்சனை இல்லை, இது வந்து ஏதோ ஒரு ஆன்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாட பண்ண விட்டுறணும். சில பேர் விட்டுறீங்க. இந்த பெண் தெய்வ வழிபாடுங்கிறது உங்கள் வீட்டில் இருந்த உங்கள் கன்னி தெய்வமாக இருந்து சில பேர் இறந்து போயிடுவாங்க, உங்கள் பாட்டியாக இருக்கலாம் அந்த மாதிரி இருந்து வழிபட்டவங்களை விட்டுருவாங்க. இந்த மாதிரி வழிபாடுகள் செய்கிறதும் பித்ருக்களுக்கு, சில பேர் வந்து அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள மறந்துடுறது, அப்போ அதெல்லாம் மகா பாவம். அப்படிங்கும்பொழுது அந்த அமாவாசை திதி, அமாவாசை திதியில் நம்மளுடைய பண்பாடுபடி அவங்களுக்கு விடாமல் அவங்களுக்கு பித்ரு இது நீங்கள் காரியங்களை செஞ்சுட்டே வர்றது, அதை நீங்கள் வாரம் மாதம் மாதம் இருக்கக்கூடிய தர்ப்பணங்கள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டே வரும்போதும் ஆவிகள்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்கள் வீட்டு தெய்வம் போய் நின்று தடுத்து உங்களை காப்பாற்றுங்கிறதும் உண்மையே அன்பர்களே. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பொருள்கள், தாந்திரிக ரீதியான பொருள்கள் உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி .com போய் பார்க்கலாம். ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கனாலும் எங்கள்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குன்னு அதை நீங்கள் பணம் கொடுத்து வாங்கியும் பயனடையலாம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவ ஓம்.